வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது சுப்புலட்சுமி ராஜா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 44வது செஸ் ஒலிம்பியாட் தொடரின் 4வது சுற்றில் தமிழக வீரர் குகேஷ் வெற்றி. மகளிர் பிரிவில் வி வி நந்திதா வெற்றி. மகளிர் பி பிரிவில் எஸ்தோனியா வீராங்கனை நார்வாவை வீழ்த்தி வந்திகா அகர்வால் வெற்றி. இத்தாலிக்கு எதிரான போட்டியில் பிரக்ஞானந்தா டிரா. காமன்வெல்த் லான்ஸ் பவுல்ஸ் போட்டியில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்திய மகளிர் அணி. ஜூடோ போட்டிகளிலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ள இந்திய வீரர்கள். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளா, கர்நாடகாவில் மேலும் 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் கணிப்பு. கர்நாடகாவின் பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் எச்சரிக்கை. நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரிய நீதிமன்ற உத்தரவை 10 நாட்களில் அமல்படுத்த உத்தரவு. தவறினால் தலைமை செயலாளரை நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. வாக்காளர் அட்டையுடன் ஆதாரை இணைக்கும் திட்டம். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சென்னையில் ஆலோசனை. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. வைகை அணையின் நீர்மட்டம் 68 அடியை தாண்டியது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் எந்த நேரமும் உபரி நீர் திறக்கப்படும் என எச்சரிக்கை. தேனி பெரியகுளம் பகுதியில் நேரடி கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதம். தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அறுவடை பணிகள் பாதிப்பு. தொடர் மழையால் நிரம்பி வரும் சோத்துப்பாறை அணை. வராக நதி ஆற்றங்கரையோர மக்களுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. பழனி வரதமா நதி நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து அதிகரிப்பு. முழு கொள்ளளவை எட்டியதால் வாய்க்கால்களில் உபரி நீர் வெளியேற்றம். இரண்டு ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேரோட்டம். பக்தி கோஷங்கள் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்த மக்கள். திருவள்ளூர் திருத்தணி முருகன் கோவிலில் நடைபெற்ற ஆடிப்பூரம் திருவிழா. உடலில் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். நாகப்பட்டினத்தில் தரமில்லாத பொருட்கள் ரேஷன் கடையில் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு. ரேஷன் அரிசியை சாலையில் கொட்டி நீதி கேட்ட பொதுமக்கள். முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 20 காசுகள் சரிந்து 4 ரூபாயாக விலை நிர்ணயம். ஆடி மாதம் முடியும் வரை முட்டை விலை நிலையற்றே காணப்படும் என கோழி பண்ணையாளர்கள் தகவல். அறுபத்தோரு நாட்களுக்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் கன்னியாகுமரி குளச்சல் பகுதி மீனவர்கள். மீன்பிடி தடை காலத்திற்கு பின் கடலுக்கு செல்வதால் உற்சாகம். மதுரை திருமலை நாயக்கர் மகாலில் படப்பிடிப்பு நடத்த நிரந்தர தடை விதிப்பு. அனுமதி இல்லாமல் படப்பிடிப்பு நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து தொல்லியல் துறை உத்தரவு.
சீசனுக்கு முன்னதாகவே வேதாரண்யம் சரணாலயத்திற்கு வரத் தொடங்கியுள்ள வெளிநாட்டு பறவைகள். பல்வேறு இனங்களைச் சேர்ந்த பறவைகளின் வருகை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு. மதுரை மாட்டுத்தாவணி பூசந்தையில் பூக்கள் வரத்து குறைவால் விலை அதிகரிப்பு. மல்லிகைப்பூ கிலோ 1000 ரூபாய்க்கும் பிச்சி கிலோ 600 ரூபாய்க்கும் விற்பனை.